தமிழகத்தினுடைய ஆறுகளான தாமிரபரணி, வைகை, காவிரி, பாலாறு, தென்பெண்ணை, அமராவதி, பவானி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 20 ஆண்டு காலமாக அளவுக்கு மீறி மணலை அள்ளி வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்தனுடைய விளைவாக இன்று நம்முடைய அந்த அளப்பக்கரிய இயற்கை வளங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சுரண்டப்பட்டு இன்று நதிகளே அடையாளம் காணப்பட முடியாத அளவிற்கு மிக மோசமான நிலைமை இருக்கிறது. ஆனால் இந்த மணல் என்பது கட்டுமான பணிகளிலே மிகவும் முக்கியம் வாய்ந்த அம்சமாகும். கடந்த 4-5 மாதங்களாக உயர்நீதிமன்றத்தினுடைய தடைகள் மணலை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி தமிழகம் முழுமைக்கும் கட்டுமான பணிகள் முடங்கி போய்விடக்கூடிய சூழ்நிலைகள். அதனால் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சி பணிகளே மிகப்பெரிய அளவுக்கு தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியிருக்கிறது. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற சில மாதங்களில் தனியார்களுக்கு இனிமேல் வந்து குத்தகைக்கு விடப்படாது, இனிமேல் அரசே மணல் விற்பனையை செய்யும் என்று சொல்லிய பொழுது அனைத்து தரப்பினருமே வரவேற்றார்கள், மகிழ்ச்சி கொண்டார்கள். என்று சொன்னால் ஒரு லோடு மணல் 30,000-40,000 என்ற விலைக்கு பதிலாக 6,000-7,000-10,000 குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பின் காரணமாக கட்டுமான பணிகள் மிக எளிதாக மேற்கொள்ள முடியும் என்ற சூழலில் அது வரவேற்கப்பட்டது. ஆனால் அதிலேயும் பல குளறுபடிகள் நடந்தது. இறுதியாக வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கினுடைய அடிப்படையில் கடந்த 4-5 மாதங்களாக மணலே இல்லாத நிலை ஏற்பட்டது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடைவித்தினுடைய விளைவாக இப்பொழுது தமிழ்நாடு அரசு பல இடங்களில் மணல் அள்ளி அதை விற்பனை செய்வதற்கு ஆயத்தப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நேரத்திலே நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது, கடந்த காலங்களைப் போல தமிழகத்தினுடைய இயற்கை வளமான இந்த மணலை அண்டை மாநிலங்களான கேரளாவுக்கோ கர்நாடகத்துக்கோ ஆந்திராவுக்கோ கடத்துவதற்கு எந்த விதத்திலேயும் இந்த அரசு அனுமதிக்கக்கூடாது. அதுபோல அண்டை நாடான மாலத்தீவிற்கும் பெரிய அளவிற்கு வந்து இந்த மணல்கள் கப்பல் கப்பலாக கொள்ளையடிக்கப்படுகின்றன. இந்த நாம் தமிழர் உரிமை பேசுகிறோம், தமிழர் பண்பாடு பேசுகிறோம், தமிழ் மண்ணை பற்றி பேசுகிறோம். ஆனால் காவிரியிலே 15 TMC தண்ணீர் குறைவாக வந்துவிட்டது என்பதற்காக கூக்கலிடுகிறோம். ஆனால் காவிரி ஆற்றிலேயும் வைகை ஆற்றிலேயும் தாமிரபரணி ஆற்றிலே இருக்கக்கூடிய மண்ணை அண்டை மாநிலங்களாக கர்நாடகத்துக்கு கடத்துவதற்கு மட்டும் இந்த அரசு எப்படி அனுமதிக்கிறது? எனவே இது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அரசுக்கு தெரியாமல், காவல்துறைக்கு தெரியாமல், வருவாய்க்கு தெரியாமல் ஒரு பக்கெட் மண்ணும் கூட வேறு மாநிலங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே இதை தடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் இதை வந்து கடந்த ஒரு வருடத்தில் 2 முறை அவரை நேரடியாக சந்தித்த பொழுதெல்லாம் இந்த மணல் பிரச்சனையை பற்றி தான் பேசியிருக்கிறேன். பிற மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் வந்து தமிழகத்தினுடைய மண் விளைபவதை தடுத்திட வேண்டும் என்று. எனவே இப்பொழுது மீண்டும் வந்து அரசு விற்பனை என்ற நிலையில் இருந்து தனியார் விற்பனைக்கு மீண்டும் வந்து முயற்சி செய்வதாகவும் செய்திகள் வருகின்றன. அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அரசு இந்த முறை இந்த மணல் விற்பனையிலே குளறுபடி செய்தால் இந்த அரசு வீட்டுக்கு போவதை தவிர வேறு வழி கிடையாது என்ற சூழ்நிலை ஏற்படும். எனவே எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு இந்த மணல் விற்பனையிலே கையை சுட்டுக்கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எனவே இதில் எந்த விதமான ஊழலுக்கும் வழிவகுக்காமல் தமிழகத்தினுடைய கட்டுமான பணிகள் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், நகரங்களிலே கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த வீடுகளை கட்டுவதற்கு ஒரு வண்டி மண்ணுக்காக 1,000,000,000 ரூபாய் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை உருவானால் அவர்கள் எப்படி தங்களுடைய கனவுகளை, வீடு என்பது ஒரு கனவு, அதை எப்படி நிறைவேற்றிக் கொள்ள முடியும்? எனவே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு தமிழகத்தை தாண்டி எல்லை இருக்கக்கூடிய எல்லா விதமான சுங்கச்சாவடிகளையும் மணல் கடத்தப்பட்டால் உடனடியாக 1,000,000,000 ரூபாய் வகையில்
அபராதம் விதித்து கைது செய்து குண்டர் சட்டத்தில் தடுப்பு கைது செய்து என்ற நடவடிக்கைகளை எடுத்து இந்த மன விற்பனையை சீரமைத்திட வேண்டும். அரசே இந்த மன விற்பனையை நடத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன்.